എന്നെ മന്നിച്ചിരുന്ന അത് പെണ്ണ നമ്മ ജയിച്ചതോട് ശരി പ്രോജക്ട് നമ്മ പണ പോറതില്ല ഇത് മുന്നെല്ലാം പ്രോജക്ട് കിടച്ച ഉടനെ എന്നെ കേട്ടു വിട്ടുവാങ്ക ஆனா நீ ராஜட்டையே கழட்டி விட்டுட்டியே இத கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல சத்யா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணா ஒருத்தர் மனசுல தன்னம்பிக்கையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை ஒடிச்ச அது கொலை பண்ற மாதிரி தான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என்ன மன்னிச்சிரு வீட்டுக்கு போனா கால பேசலாம் நீ சொன்னத கேட்ட எதுவும் நடக்கல எதுவும் மாறவில்ல இப்போ நான் சொல்றேன் நீ கேளு எனக்கு தெரியும் சத்யா நம்மள மாதிரி குப்பத்துல இருந்து வந்தவங்க மேல வர்றத இந்த மாதிரி ஆளுங்க ஒதுக்க மாட்டாங்க எல்லாரையும் தாண்டி நான் மேல வரணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் என்னால மேல வர முடியாம போச்சு இப்போ உன் விஷயத்திலும் அதான் நடக்குது உன் வீட்டு ஆளுங்க உன் மேல இருக்க பாசத்துல வேணான்னு சொல்ல எங்க இந்த ப்ராஜெக்ட்ல உனக்கு நல்ல பேர் கிடைச்சி அவங்களுக்கு மேல போயிட போறேன்னு பயப்படுறாங்க கீழ் வர்க்கம் மேல வந்துட கூடாதுன்னு நினைக்கிற அதிகார வர்க்கத்துல உனக்கே தெரியாம சிக்கின்னு இருக்க இனிமே என்ன பத்தியோ குபத்தை பத்தியோ நீ கவலைப்படாத விடியல் வரும் வரும்னு ஏமாந்து போட்டு எங்க தலையதான் போச்சு தலைதா போச்சு இனிமே யாருமே நம்ப கூடாது தலைதா போச்சு மூஞ்சி போச்சு என்னதான் அமைக்கி வச்சிட்டாங்க உதவிக்கு யாருமே வரல உனக்கு அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நீ உயரத்துக்கு வரணும்னு நினைச்சுதான் உனக்கு நான் உதவி பண்ணேன் ஆனா நீ சந்தர்ப்பம் சூழ்நிலை பந்தம் பாசம்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டேன் சாதிக்க நினைக்கிறவனுக்கு அர்ஜுனன் கண்ணுக்கு வில்விதில தெரிஞ்ச கிளியோட கண்ணு மாதிரி அது மட்டும்தான் தெரியணும் மரத்துல இருக்க இலை கிளை பூ பழம் எதுவும் தெரியக்கூடாது
விதை கூட தன்னை தாங்கி நிக்கிற பூமியை உடைச்சிட்டு வெளியே வந்தாதான் மரமா வளர்ந்து மத்தவங்களுக்கு பயன்படும். நீ போராடி வெளியே தெரியற மரமா இருக்க போறியா, இல்ல மண்ணுக்குள்ள அடக்கமா இருக்க போற விதையா இருக்க போறியா? உங்க கோவம் நியாயமானதானா? நான் மத்தவங்களுக்கு பயன்படுற மரமா தான் இருப்பேன். நாம டெண்டர் எடுத்த ப்ராஜெக்ட பண்றோண்ணா. உண்மையாவா சொல்ற சத்யா? ஆமாண்ணா, ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணி குப்பத்த ஆளுங்க யாருன்னு நம்ம எல்லாருக்கும் காட்டுவோம். சத்தியம் ஜெயிக்கும்ண்ணா, ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் போராடணும். ஜெயிச்சது சத்தியம் மட்டும் இல்லம்மா, சத்யாவும் தான். சத்யா வந்துட்டியா? ஆமா, யாருக்கிட்டயும் சொல்லாம இவ்வளவு காலையில எங்க போன நீ? எங்க உங்களை காணும், நாங்களாம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம். அம்மா, என்கிட்ட கூட சொல்லாம எங்க போனீங்க? நான் மேஸ்திரி ராமலிங்க அண்ணாவை தான் பாக்க போயிருந்தேன். அவள் பேபி, நான் உன்னாண்டு ஒண்ணு கேப்பேன், நீ அதுக்கு சம்மதம் கொடுப்பியா? என்ன கேக்க போறீங்க கேளுங்க. நடா இவ இப்படி கேக்குறாளேன்னு நீ என்ன தப்பா நினைச்சு கூடாது அவள் பேபி. என்னால மேஸ்திரி ராமலிங்க அண்ணாவை சமாதானப்படுத்தவே முடியல. ஆனா அவர் சொல்றதுல நிறைய நியாயம் இருக்கு. அதனால நார்த் மெட்ராஸ் டெண்டர் ப்ராஜெக்ட நானே எடுத்து பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் பண்றது ரிஸ்க்ன்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியாச்சு. அந்த ஏரியா ரவுடிங்க ஆபீஸ் வரைக்கும் வந்து சத்தம் போட்டு போயிருக்காங்க. சைட்டுக்கு போன ஆளுங்களையும் விரட்டி விட்டுருக்காங்க. அப்புறமும் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? குடிகாரம் வந்து கலாட்டா பண்றது, ரவுடிங்க வந்து தகராறு பண்றது, இதெல்லாம் குப்பத்துல பழக்கம் தானே? ஆனா இது நம்ம குடும்பத்துக்கெல்லாம் சரி வருமா? நீங்க யாரு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. எனக்கு அமுல் பேபி சொல்றதுதான் முக்கியம், அதத்தான் நான் கேப்பேன். நீ சொல்ல அமுல் பேபி. நீங்க அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரோடி பேபி. ஆனா அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுல நமக்கு பெரிய லாஸ் வரும் நானும் சத்தப்பாவும் ஃபீல் பண்றோம். அதனாலதான் அந்த ப்ராஜெக்ட பண்ண வேணா முடிவு பண்ணோம். ஓகே அமுல் பேபி, அந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணா கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகும் தான், அத நானும் ஒத்துக்கிறேன். அதனால அந்த ப்ராஜெக்ட நான் தனியாவே எடுத்து பண்ணிக்கிறேன். நம்ம பரம்பரை பரம்பரையா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில இருக்கோம், இந்த குப்பத்துக்காரிக்கு என்ன தெரியும்னு தனியா ப்ராஜெக்ட் பண்றேன்னு சொல்ற? எல்லாம் பிரபு கொடுக்கற இடம் தான். இந்த வீட்ல இருந்துட்டு அவ தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம் சித்தப்பா. உனக்கு புரியுது, அது உன் தம்பிக்கு அம்மாக்கும் புரியல. எப்படிங்க புரியும்? அக்கா என்னடா மருமக மருமகன்னு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. பிரபு என்னடானா பொண்டாட்டி தாசனா இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் யார் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. சத்யாவல தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா? ஏதோ குறுக்கு வழியில டெண்டர் எடுத்துட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படி பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் நல்ல அனுபவம் வேணும். டெண்டர் விஷயத்துல நான் கூட அப்படிதான் சத்யாவை தப்பு கணக்கு போட்டுட்டா. என்ன சித்தப்பா சொல்றீங்க? எதிரிய எப்பவும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அந்த சத்யா விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கோம். இப்ப என்னதான் பண்றது சித்தப்பா? சத்யாவால தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாதுன்னு நம்ம அசால்ட்டா இருந்திருக்கூடாது. கவலைப்படாதீங்க சித்தப்பா,
அப்படியே அவன் ஆரம்பிச்சாலும் பெருசாலாம் ஒண்ணு ஜெயிக்க முடியாது. எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு காணாம போயிருக்கு, அதுல இதுவும் ஒன்னாதான் இருக்கும். நாம அப்படி நினைச்சு விட்டுற கூடாது அனிதா. எதி முனையிலே கிளனும், அதுதான் நமக்கு நல்லது. சத்யா தனியா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கவே கூடாது, அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டா. நடக்கவும் கூடாது. சொந்தமான இடமா பெருசு ஏரியாவே எங்களுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்னடா இடம் எங்களுதான் கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் நல்ல மாதிரியா வாயில சொன்னா புரியாது, உனக்கு எல்லாம் கையில சொன்னதான் புரியுமா? ஏய் எல்லாத்தையும் எத்தனை கிளம்பு கிளம்பு. இத பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்க எது பேசறதா இருந்தாலும் டெண்டர் கொடுத்தான் பார், அந்த கம்பெனிக்காரன் பேசு. நான் எதுக்கு கம்பெனிக்காரங்கிட்ட பேசணும்? நீ வேணா போய் கூட்டுவா பேசலாம். இப்படி எல்லாம் வேலை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் நான் போலீஸ கூப்பிட வேண்டியிருக்கும். ஏய் மச்சான், போலீஸ கூப்பிடறேன்டா, பயமா இருக்குடா, வாடா போயிடலாம். உங்க மக சத்யா இன்னைக்கு புதுசா ஒரு தொழில் தொடங்க போறா. அந்த தொழில அவ முன்னுக்கு வந்து பேரும் புகழும் கிடைக்க நீங்க தான் அவளுக்கு பக்க பலமா இருக்கணும். இன்னைக்கு போய் போர்டு வைமா, உன் அப்பா உனக்கு துணையா இருப்பாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என் அப்பா ஆசீர்வாதத்தோட என் அமுல் பேபி, நீ, அத்தை, உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு. அதனால இந்த தொழில நிச்சயமா நான் சாதிச்சு காட்டுவேன். நீங்க எல்லாரும் என் மேல வச்சுக்கிற நம்பிக்கைய நான் காப்பாத்துவேன். என்னன்னா
நீங்க முடிஞ்சா எங்க வேணா அடிலாம், ஆனா இங்க மட்டும் அடிக்கூடாது. வயிற்றுள்ள குட்டி பாப்பா அறியுது, பாப்பாக்கு எதுவும் அறக்கூடாதுல. சண்டை போடல அப்போ அந்த ரவுடிங் எல்லாம் எங்க, அவங்க எங்க போனாங்க? அது வந்து என் வயித்துல பாப்பாரு, இது நான் சண்டை போடலாம் வரல, பிரச்சனை பண்ணாம போயிருங்கன்னு ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு பேசி அமிச்சிட்டாங்களா? என்ன நீங்க, நானும் போய் சொல்ற மாதிரி அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதுலாம் நிஜம் தான், நம்புங்க. சத்யா இத பாரு, இதெல்லாம் வேண்டாம் சத்யா. ஐயோ அத்தை, ஒண்ணுமே நடக்கல, நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்க? வாங்க, உங்க கையால போர்டு வச்சு ஓபன் பண்ணி வைங்க. வாங்க, டேய் போர்டெல்லாம் எடுத்து ஆ ரெடி சத்யா. வாங்க வாங்க. உங்க கையால சந்தனம் தெளிங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்ன மாதிரி குப்பத்தாளுங்களா இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியில போ. சத்யா கிட்ட மரியாதையா சொன்னவனுக்கு புரியாதா? அம்மா, முதல்ல வெளியில போயா, போ வெளியில.
கிட்டதான் பாத்து பேசணும்னு நானும் அவள் பேபி பேசினே வந்தோம். கும்பிட போன செய்வோம் எதிர்ல வந்து நின்ன மாதிரி நீங்களே வந்து நிக்கிறீங்க. வாங்க நான் உள்ள போலாம். இல்ல பரவாயில்ல, நான் சொல்ல வந்த விஷயத்த இங்கேயே சொல்லிட்டு போயிருனேன். உள்ள வந்து ஒரு காபி சாப்பிட்டு போலானா? வாங்கண்ணா. என்னண்ணா என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. இல்ல சத்யா, அது வந்து என்னங்க என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இது நம்ம வீடுண்ண, வாங்க. அட வாங்க வாங்க. வணக்கம்மா. வாங்க. மீ, இவர் உங்களுக்கு மேஸ்திரி மட்டும் தானே தெரியும். ஆனா இவர் மேஸ்திரி மட்டும் இல்ல, ரவுடி பேபிக்கு டெண்டர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. பரவாயில்லம்மா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அட, அதெல்லாம் சொல்லிக்கலாங்க. வாங்க முதல்ல வந்து உட்காருங்க. உட்காருங்க. சத்யா, நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், நீ என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. என்ன காணி, நான் எதுவும் உன்ன தப்பா நினைக்க போறேன்? என்ன கேக்கணும்னு நினைக்கிறியோ தாராளமா கேளு. உனக்கும் பிரபுக்கும் ஏதாவது சண்டையா? பிரபு உன் மேல கோவமா இருக்காரா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா. நீ இல்லன்னு சொல்ற, ஆனா நிச்சயமா பிரபு உன் மேல கோவமா தான் இருக்காரு. என்ன சத்திய பாக்குற, நான் எப்படி இவ்ளோ ஈஸியா பிரபு உன் மேல கோவமா இருக்காருன்னு சொல்றேன்னு பாக்குறியா? பிரபு மேல எவ்ளோ பாசமா அக்கறையா அன்பா இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு ஒண்ணுனா துடிச்சு போவாரு. உன்னை கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிறது இல்ல, பிரபுவை அடிச்சுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? பெரியமாவ எனக்கு சீம்பால் கொடுக்க சொல்லுனா. அதான் சோமி ஆசைப்பட்டு கேக்குறாள், அவளுக்கே கொடுக்க. பிரபு மனசுல உன் மேல ஏதோ கோபம் இருக்கு, அத மனசுல வச்சுக்கிட்டு அத்தை எவ்வளவு சொல்லியும் கேட்காம சீம்பால சௌமியாவுக்கே கொடுக்க சொல்லிருக்காரு. ஆனா நீ இன்னும் கொஞ்சம் கூட தெரிஞ்சு புருஷனாண்ட ஏதாவது மன ஒருத்தர் வருவதா தெரிஞ்சா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போன சொல்றது விட்டு எங்களுக்கு நடுவுல இல்லாத ஒண்ணு இருக்கிறதா கற்பனை பண்ணி பேசினிருக்கிற. இனிமே யாமுல் பேபிய பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுன அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். இந்தாமா. என்னமா இது? சீம்பால். சீம்பாலா? ஐ சூப்பர்மா. சரி குடி, வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லது. எனக்காக சீம்பால குடிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தாங்களா? நான் அத சௌமியா வந்து குடுத்துட்டேன். அதனால்தான் உனக்கும் தனியா சீம்பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், குடி. அம்மா, இந்த சீம்பால் விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். அது எதுக்கு உனக்கு? அதான் எப்படி தெரியும் சொல்லு. அத விட சத்யா, சீம்பால் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எனக்காக கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருப்ப போல இது. இத பாரு, இந்த பாராட்டெல்லாம் எனக்கு வேண்டாம், எல்லாம் உன் மாமியாரதான் சேரும். என்னமா சொல்ற? உனக்கு குடுக்க சொல்லி சீம்பால் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததே உன் மாமியார்தான். அதனால பாராட்டையெல்லாம் உன் மாமியாருக்கு சொல்லு. வெளியேறீங்களா?
டேய் மாக்கா வா சத்யா. ராமலிங்க அண்ணா இன்னும் வரக்கானுமேடா. எல்லாரும் இப்ப பூஜைக்கு வந்துருவாங்களே. எனக்கு ஒண்ணு புரியல சத்யா. இரா போன் பண்றேன். இடையிலடா எடுக்கலையா? ரிங் போது ஆனா எடுக்க மாட்டாரு. டேய் ஊட்டாண்ட போய் பார்த்து வந்துடலாமா? வா சத்யா போயிட்டு வந்துடலாம். டேய் சத்யா ராமலிங்க அண்ணா ஊட்டாண்ட போய் பார்த்து வந்துடலாம். சரி சத்யா, நீங்க அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சு வைங்க. இதை நாங்க பாத்துக்கிறோம், நீ போயிடுவா சத்யா. ராமலிங்க அண்ணா எங்கடா போயிருப்பாரு? கால நான் வந்து பார்க்கும் போதும் வீடு பூட்டிதான் இருந்துச்சு. ஐயோ பூமி பூஜைக்கு வேற போனுமே, வெளியே பூட்டி இருக்காங்களே, யாராவது இருக்கீங்களா? சத்யா மேஸ்திரி வீட்டுக்குள்ள இருந்து யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஆமாண்டா, மேஸ்திரி உள்ளதாருகிறாருன்னு நினைக்கிறேன். அப்ப யாரும் அவரை கூட்டிட்டு போயிருப்பா? சரி வா போய் பாக்கலாம். கதவு கொஞ்சம் திறந்து விடுங்க, யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க, நான் வீட்டுக்குள்ளதான் இருக்கேன். ராமலிங்க அண்ணா நான் இங்கதான் இருக்கிறேன், வீடு பூட்டி இருக்குது, கொஞ்சம் இருங்க, பூட்டை உடச்சுதான் தரணும். மா சத்யா வண்டியாமா, நான் உள்ளதாமா இருக்கேன், சீக்கிரம் தரமா. தரேனா ஒரு நிமிஷம். டேய் போய் டூல் சேர்த்தனும். பொருள் எடுக்கிறேன் நினைச்சு பயந்துட்டியா? நல்ல புள்ளையாட்டம் மொரண்டு பிடிக்காம இந்த பாட்டில குடிச்சு காலி பண்ணிட்டனா நாங்களும் நல்ல புள்ளையாட்டம் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போயிடுவோம். என்ன சொல்ற? குடிக்க மாட்டேனா? நான் ஒண்ணும் பழைய ராமலிங்க இல்லடா. எங்களுக்கு பழைய ராமலிங்க தான் வேணும். மரியாதையை வாங்கி குடிக்க போறியா இல்லையா? முடியாதுரா, முடியாதுரா. டேய் இது வேலைக்காகாதுரா. மயிலே மயிலே இறகு போடுனா போடாதே, தெஞ்சுனா சரிப்பட்டு ஆவாது. டேய் நீ மூக்க போறா, ஒரு புல்லு உள்ள போயிருக்குது, நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் எந்திரிக்க மாட்டான், போதில தான் கிடப்பான். அப்படி பண்ணீங்க டேய், நாம போய் கதவை வெளிப்பக்கமா பூட்டு போட்டு போலாம், அப்பதான் வர்றவங்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. புரியுதா? கரெக்ட். வாங்க வாட சத்யா. உங்களை எப்படி பண்ணவங்க நான் சும்மா விட மாட்டேன். அவனுங்களை நான் பாத்துறேன்.
டேய் மக்கா, இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் டாக்டர் அண்ட காட்டிட்டு திரும்ப வீட்டுல கூட வந்து விட்டு. சரி சத்யா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சத்யா. இன்னைக்கு பூமி பூஜைமா, நான் இல்லாம எப்படிமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா, நீங்க இருங்க ரெஸ்ட் எடுங்க. பரவாயில்ல சத்யா, எனக்கு ஒண்ணு இல்ல, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரம் அங்க வந்துடுறேன். சரிண்ணா. எல்லாரும் வந்துட்டீங்களா, வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஏய் இரு, நீ மட்டும் வந்திருக்க மேஸ்திரி எங்க? மாக்கா கூட வந்துருக்காரத்த. ஓ அப்படியா, சரி சரி. ஐரு எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடிமா. டேய் எல்லாம் கரெக்டா பண்ணீங்களா? எல்லாம் சத்யா, எல்லாம் பக்கம் சரா. என்ன அடிபட்டு வர சத்யா? மேஸ்திரிக்கு என்னாச்சு? என்ன இப்படி அடிபட்டு இருக்கு? அத்தை அதெல்லாம் நான் அப்புறமா விவரமா சொல்றேன். அண்ணா நீங்க போய் ஆக வேண்டியது. சரிம்மா. ஸ்ரீலட்சுமி கணபதி நமஹ. நிவேதனானந்தரம் ராஜமணியம் துமக்பயா. சத்யா பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் ப்ரொஃபசர் வரலையா? முக்கியமான மீட்டிங் இருக்குது, முடிச்சுட்டு வரேன்னு அமுல் பேபி ஃபோன் பண்ணா, அதனால நீங்க ஆரம்பிங்க, அமுல் பேபி வந்து ஜாயின் பண்ணிப்பான். சரி எல்லாரும் வாங்க. வாங்க. என்ன சொல்ற? செக் போட்டிருக்கேன், இதை வச்சு நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்கிக்கோங்க பிளீஸ், வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் பிரபு. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஆபீஸ் பணத்துல இருந்து திடீர்னு இப்படி 9 லட்சம் தூக்கி கொடுத்துட்டா, நாளைக்கு அவசரத்துக்கு திடீர்னு பணம் வேணும்னா என்னடா பண்றது? அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? சித்தப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆவறீங்க? நீ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது பிரபு. ஆபீஸ நிர்வாகம் பண்றது நான், நாளைக்கு அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னா என்னடா பண்றது? உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் சித்தப்பா.
நான் இந்த செக் ஆபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து போடல, என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து போட்டிருக்கேன். சித்தப்பா, இந்த 50 லட்சம் ஆபீஸ் பணம் இல்ல, என்னோட சொந்த பணம். ரவுடி பேபியோட வளர்ச்சிக்காக நான் கொடுக்கறேன். இத கூட அவங்க சும்மா வாங்கிக்கல, என்கிட்ட கடனா தான் வாங்கிக்க போறாங்க. அப்புறமா நீ திரும்ப கொடுக்க போறாங்க. ரவுடி பேபி இந்தாங்க. சத்யா, நான் இப்ப இவங்களை எதுக்காக கூட்டி வந்திருக்கேன்னா, நாளைக்கு நல்ல நாள், அதனால இவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னா நாளைக்கு இவங்க மெட்டீரியல் கொண்டாந்து இறக்கிடுவாங்க, நாமளும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். அமுல் பேபி கொடுத்த 50 லட்சம் ரூபாய் செக்க நான் நாளைக்கு தான் பேங்க்ல போடுறேன், அதனால செக் இப்ப குத்துறேன். ஆனா 2 நாள் கழிச்சுதான் அவங்க பேங்க்ல போடணும். என்ன மேஸ்திரி, உடனே காசு வாங்கி தரேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க, இப்ப என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க? சார், நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் வெளியே இருக்கீங்களா, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசிட்டு கூப்பிடுங்க. சரிங்க, நாங்க வெயிட் பண்றோம். நான் பழைய ராமலிங்கமா இருந்திருந்தா என்ன நம்பி 1 ரூபாய் கூட அட்வான்ஸ் வாங்காம இவங்க 3 பேரும் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எத்தனை லோடு வேணும் அனுப்பிருப்பாங்க. நீங்க சொல்றது புரிதுனா, ஆனா அமுல் பேபி கொடுத்த செக்க பேங்க்ல போட்டாதான் நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்க முடியும். எனக்கு புரியுதுமா, இவங்கள வேற கூட்டிட்டு வந்துட்டேன், இப்பவே பணம் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். அண்ணா சொல்லா, ஹார்ட்வேர் ஷாப் ஓனர் போன் பண்ணாருமா. அண்ணா, லோட்லாம் அனுப்பிட்டாராமா? அவங்க லோடு மேட்டர் பேசவே இல்ல சத்யா, அவங்களுக்கு கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. சொல்றீங்க, அமுல் பேபி கொடுத்த செக் எப்படி பவுன்ஸ் ஆகும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவரு இந்த அக்கௌண்ட் நம்பர்ல ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு போல இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஹார்ட்வேர் ஓனர் செக்ல தப்பு நடந்திருக்கலாம், ஆனா செங்கல் சூள ஓனரு, மணல் கோரி ஓனரு அவங்களுக்கு கொடுத்த செக்கும் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணாங்கம்மா. நீ 3 பேர் கொடுத்த 3 செக்கும் பவுன்ஸ் ஆச்சா அவள் பேபி? பவுன்ஸா? என்னங்க சொல்றீங்க? ஆமா அவள் பேபி, செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சா? அதுவும் உன் அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்துகுது. பணம் இல்லன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல ரோடி பேபி. மேஸ்திரி எனக்கு போன் பண்ணி சொல்லும் போதும் நானும் அமுல் பேபி செக் ரிட்டர்ன் ஆகலாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா செக் வாங்கின 3 பேரும் செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு மேஸ்திரிக்கு போன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. இல்லையே, என் அக்கௌண்ட்ல பணம் இருக்குமே. கொஞ்சம் இருங்க, நான் பேலன்ஸ் செக் பண்றேன். பேமெண்ட் வேற போட வேண்டியது இருந்ததா? நீ எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்க சைன் போட்டு கொடுத்த செக்ல தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். முன்னால அக்கௌண்ட்ல எக்ஸா பணம் இருந்திருக்கும் நினைச்சண்டா. நீ இது மாதிரி எமர்ஜென்சிக்கு பண்ணிருக்கல பிரபு. இப்ப என்ன, ஒரு 2 நாள் கழிச்சு சத்யா கொடுத்துட்டா போச்சு. ரவுடி பேபி நாளைக்கு வர்க்க ஸ்டார்ட் பண்றதுக்காக பிளான் போட்டிருந்தாங்க. புது ஒர்க் தானே, ஒரு 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன சித்தப்பா நீங்க? Thank you.
சாரி. கொஞ்சம் இருங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். வந்தா சத்யா. நான் வேணும்னு தான் பிரபு அக்கௌண்ட்ல இருந்த பணத்தை கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு மாத்தினேன். உன்னால இப்ப ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஏன்னா இப்ப நீ ஜீரோ. நான் ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி நாளை வேலையை ஆரம்பிச்சு காட்டுறேன். எப்படி ஆரம்பிக்கிறேன்னு நானும் பாக்கறேன். இதுவரைக்கும் உங்களாண்ட விட்ட சவால் எல்லாம் நான் ஜெயிச்சு காட்டின மாதிரி இதுலயும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார், நான் பிரபு பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஆக்சுவலி ஒரு எமர்ஜென்சி, அதுக்காக தான் நான் கால் பண்ணிருக்கேன். சொல்லுங்க சார். உங்களுக்கு கொடுத்த செக் நீங்க டெபாசிட் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். எதுக்காக சார் கேக்குறீங்க? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் தேவைப்படுது. ஒரு மூணு நாள் கழிச்சு உங்களுக்கு கொடுத்த செக் நீங்க அக்கௌண்ட்ல போட முடியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார், நான் மூணு நாள் கழிச்சே செக் அக்கௌண்ட்ல போட்டுறேன். தேங்க்ஸ் 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 சிவகுமார். ஓகே சார். சத்யா, சத்யா வாடாமாக்கா. ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆவரா? அம்மா, உன் ஃபோன் எங்க? ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க? இல்லையே, நான் என் ஃபோனை சுவிச் ஆஃப்லாம் பண்ணலையே. அடாடா, நான் ஃபோனை கவனிக்கலடா, சார்ஜ் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு போலுது. அம்மா, ஃபோனை கொஞ்சம் சார்ஜ் போடுறியா? இதுதான் அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறியா? பிரபு சார் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. உன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தனால எனக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்ல சொன்னாரு. தகவல்? என்ன அது? பிரபு சார் அவர் கான்ட்ராக்டர் தொட்டு பேசி அவர் கொடுத்த செக்கை மூணு நாளைக்கு கலெக்ஷன்ல போட வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவரும் ஒத்துக்கிட்டதுனால பிரபு சார் அந்த கான்ட்ராக்டுக்காக அக்கௌண்ட்ல வச்சிருந்த அமௌண்ட்டை நமக்கு மாத்திரம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. அதனால பணத்தை பத்தி எதுவும் கவலைப்படுவானான்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. உன் ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்திருக்கு, அதான் எனக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தகவல் சொல்ல சொன்னார் சத்யா. அமௌண்ட்டை பிரபு சார் ரெடி பண்ணுவார் சத்யா, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல மாப்பிள்ள அமைதியா இருக்க மாட்டாரு, ஏதாவது ஒரு வழி பண்ணுவாரு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஏற்பாடு பண்ணிட்டாரு. எனக்கு ஒரு பிரச்சனைனா என் அமுல் பேபி சும்மா இருக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? ஆமா. என்னாச்சு? என்னன்னு எனக்கு ஒண்ணு புரியல பிரபு. அதான் பேங்க் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்தோம். பண்றேன். அது வரைக்கும் இந்த சிச்சுவேஷன் எப்படியே நீங்க சமாளிக்க சொல்லுங்க. ஓகே சார். என்னடா என்னாச்சு? அது கம்பெனி அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, அதனால கம்பெனி அக்கௌண்ட்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சத்யா. சத்யா வா பாட்டி, எப்படி இருக்கா? நீ ஒன்னும் கவலைப்படாத, குப்பத்து ஜனம் பூரா உன் கூடவே இருப்போம். என்ன பாக்குறீங்க? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன்.
உங்களோட பிரச்சனை எங்களோட பிரச்சனை. ஏதோமா இந்த பாட்டியால முடிஞ்சதுமா? ஐயோ பாட்டி, வச்சுக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பாட்டி. வேண்டான்னு சொல்லக்கூடாது, குடுக்கறதா வாங்கிக்கணும். இந்தா வச்சுக்க. இத்தனை பேரோட அன்பும் உனக்கு இருக்கு, இவங்க எல்லாரோட அன்பே உன ஜெயிக்க வைக்கும். சின்ன மாமனார, அங்கங்க ஸ்பை நிறைய வச்சிருக்க போல இத. என்னதான் உங்களுக்கு தகவல் வந்து சேர்ந்தாலும் நானே நேர்ல வந்து உங்களாண்ட எதிரில இப்படி கெத்தா வந்து நின்னு சொல்ற மாதிரி இருக்காதுல. உங்களாண்ட சொன்ன மாதிரி நான் வேலைய ஆரம்பிச்சிட்டேன், அஸ்திவாரமும் தோண்ட ஆரம்பிச்சிட்டான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா போட்டு கம்பீரமா எழுந்து நிக்க போறது பில்டிங் மட்டும் இல்ல, இந்த சத்யாவும் சத்யா கன்ஸ்ட்ரக்ஷனும் தான். நான் போட்ட சவால ஜெயிச்சிட்டேன்னு சொல்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல சின்ன மாமனாரே. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காகவும் தான் வந்தேன். எதுக்கு நீங்க கேக்குறீங்களா? அதே சாதாரண மெக்கானிக்கா இருந்த சத்யா இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சத்யாவா உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்க தான் சின்ன மாமனாரே. அப்புறம் சின்ன மாமனாரே, என்னால எதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நான் நினைச்சிருந்தேனோ அதெல்லாம் நீங்க பண்ண வச்சிட்டீங்க. என்ன தூண்டி விட்டு தூண்டி விட்டு என் உள்ள திறமையெல்லாம் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. என் உள்ள மறைஞ்சு நின்ற திறமையெல்லாம் கண்டுபிடிச்சு என் வளர்ச்சிக்கு உதவி பண்ற இந்த மாதிரி சின்ன மாமனார் கடிக நான் ரொம்ப குத்து வச்சிருக்கணும். நீங்க சவால் உட்நிற வரையும் நான் அதுல ஜெயிச்சு ஜெயிச்சு வாழ்க்கையில உயரத்துக்கு போயினே இருப்பேன். நானும் 7 மாசம் கர்ப்பமா தானே இருக்கேன். ஒரு அண்ணனா என் குழந்தைக்கு நீ எதுவுமே வாங்கிட்டு வந்து தரல. அது ஆனா அண்ணி இப்பதான் 3 மாசம், அதுக்குள்ள இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க. அது அப்படி இல்ல பர்மாவுமா, உன் குழந்தைக்கு செத்துதான் அண்ணா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆஹா, நான் நம்ப மாட்டேன்பா. நம்ப மாட்டியா? நான் நம்பவே மாட்டேன் குட்டிமா. இனிமே இந்த மாமாவை நம்பி பிரயோஜனமே இல்ல, நமக்கு நாமளேதான் வாங்கிக்கணும். உன் மாமா இருக்கானே, வர வர ரொம்ப செல்ஃபிஷ் ஆயிட்டான். யாரு? நான். மா பாத்தியாமா, என்ன பார்த்து செல்ஃபிஷ் சொல்றா? நான் செல்ஃபிஷா? கரெக்டா தான்டா சொல்றா. யூடு ப்ரூட்டஸ். ஆமா ரோடி பேபிங்க. ரோடி பேபி, ரோடி பேபி. ஓ ரவுடி பேபி எங்க வீட்ல இருக்கா? நீதான் அவ வயித்துல வளர்ற குழந்தை மேல அக்கறையா இருக்க. அவளுக்கு குழந்தை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. எப்ப பாரு வெளிய சுத்துற வேலைதான். ஏய், நீ சத்யாக்கு போன் பண்ணி அவளை வர சொல்லு. அவள் பேபியே
அவள் பேபி. ரொடி பேபி, இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? மெக்கானிக் செட்லதான் இருக்கிறான். ஏன், என்ன விஷயம்? எங்க, நீங்க ஒன்னே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. ஒன்னே கிளம்பி வீட்டு வரணுமா? நான் அவள் பேபியாச்சு. வந்து நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அதனால உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. நான் அவள் பேபி, உன் குரல் ஒரு உற்சாகம் தெரிது. அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சுக்கிறா? எங்க, அது போன்ல சொல்றதை விட நீங்க நேர்ல வந்து பாத்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் சர்ப்ரைஸ் நல்ல த்ரில்லிங்கா இருக்கும். நீங்க லேட் பண்ணாம உடனே கிளம்பி வாங்க. நான் அவள் பேபி புதிர் போற. நான் சொல்லு ஃபர்ஸ்ட். எங்க, போன்ல எல்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. சரி, வர சீக்கிரம். ஓகே. என்னடா வர சொல்லிட்டாங்க மீ? பிரச்சனை மொட்டையா சொன்ன அப்புறா. எங்க, என்ன பிரச்சனை அத சொல்லு. நம்ம உஷாக்கா பொண்ணு. ஐயா. என்னமா இன்னும் போகலையா நீ? கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. சும்மா இங்க நின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காத. உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் இங்க எடுபடாது. ஃபீஸ் கட்டினாதான் உன் பொண்ணு எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு, போ. கட்டுறங்க ஐயா. அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஐயா. டைம் கொடுக்கறதா? என்ன, ஒரு அரை மணி நேரம் கொடுத்தா ஃபீஸ் கட்டிடுவியா நீ? லாக்டவுனால எனக்கும் வேலை இல்ல, என் வீட்டுக்காருக்கும் வேலை இல்லைங்கய்யா. அதனாலதான் ஃபீஸ் கட்ட முடியாம போயிடுச்சு. ஒரு வாரம் டைம் கொடுங்க ஐயா. என் தலைய அடமானம் வச்சாவது ஃபீஸ் கட்டிடுறேன். பிள்ளைய பரிச்சை எழுத விடுங்க ஐயா. இந்த சீன் எல்லாம் இங்க வேண்டாம். ஃபீஸ் கட்டினாதான் உன் பொண்ணு இங்க பரிச்சை எழுத முடியும். இடத்த காலி பண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐயா ஐயா, பிள்ளையோட படிப்பு கெட்டு போயிருங்க ஐயா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. உன்ன மாதிரி குப்பத்துல இருக்கிறவங்க பொண்ணுக்கெல்லாம் படிப்பு எதுக்கு? உன் பொண்ணெல்லாம் படிக்கலன்னு யாருமா அழுதா? நாலு வீட்டுக்கு பத்து பாத்திரம் தேய்ச்சு துணி துவைக்கிற வேலைக்கு தானே போற நீ? அப்படியே உன் பொண்ணையும் கூட்டிட்டு போய் ரெண்டு வீட்டுல வேலை செய்ய சொல்லு. உனக்கும் ஒத்தாசையா இருக்கும். உன் பொண்ணெல்லாம் படிச்சு என்னத்தை கிழிக்க போகுது? அப்படி சொல்லாதீங்க ஐயா. பத்து பாத்திரம் தேய்க்கிற வேலையெல்லாம் என்னோட போகட்டும். என் நிலைமை என் பொண்ணுக்கு வரவேணாங்க ஐயா. இவ நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணுங்க ஐயா. தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. கண்டிப்பா ஒரு வாரத்துல நான் ஃபீஸ் கட்டிடுறேன். இத பாரு, இந்த மாதிரி எக்ஸாம் டைம்ல உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட ஃபீஸ் வாங்கினா தான் உண்டு. இல்லனா இன்னைக்கு நாளைக்கு ஒரு வாரம் பத்து நாள்னு சொல்லி இந்த வருஷத்தையே ஓட்டிடுவீங்க. சத்தியமா ஒரு வாரத்துல ஃபீஸ் கட்டிடுங்க ஐயா. பிள்ளைய பரிச்சை எழுத விடுங்க ஐயா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத. இடத்த காலி பண்ணுமா நீ? ஐயா ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. யோ முனுசாமே. ஐயா, ஒரு வாரத்துல ஃபீஸ் கட்டிடுங்க ஐயா. முதல்ல இந்த மாமா வெளிய அனுப்பியா? கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. யா வேலைக்கு வேட்டு வச்சிராதமா. போமா இல்ல. கொஞ்சம் பரிச்சை எழுத அனுப்பு. போமா இல்ல. ஐயா போமா. ஐயா போ. பொண்ணு படிப்பு மேட்ரு பரிச்சு வர எழுதணுங்கிற. சரி, நான் இப்ப கிளம்புறேன். சத்யா, உங்களை மாரி தனியார் ஸ்கூல்ல ஏழை குழந்தைங்களுக்கு பீஸ் வாங்க கூடாதுன்னு சட்டமே இருக்குது. நீங்க சட்டத்தை மதிக்காம எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க? என்னம்மா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி சட்டம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் சட்டம் எல்லாம் பேசல. இப்போ இந்த பொண்ணை எஜாம் எழுத விட முடியுமா முடியாதா? என்னம்மா, குப்பத்துல இருந்து பொம்பள ரவடி கூட்டிட்டு வந்து கலாட்டம் பண்றியா நீ? இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் முதல்ல பசங்களுக்கு அட்மிஷன் போடும் போதே பேரண்ட்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்றோம். நீ எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி, சட்ட மேதையா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. இனிமே நீங்க பீஸ் கட்டினாலும் உங்களை மாதிரி குப்பத்து பிள்ளைங்கள பரிச்சு எழுத நான் விடமாட்டேன். முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. அதையும் பாத்துக்கலாம். நீ வாக்கா. நம்ம குப்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இந்த ஸ்கூல் முன்னாடி இருக்கணும். ஓகே சத்யா, நான் பாத்துக்கிறேன். என்ன
என்ன பிரபு, பிறக்க போற குழந்தைக்கு ஆசை ஆசையா இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஓ ரவுடி பேபிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி காத்துட்டு இருக்க. ஆனா அவ என்னடானா, உனக்கு சூப்பரா சர்ப்ரைஸ் கொடுத்து ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்கா. என்னக்கா பேசுறீங்க? அண்ணா போன் பண்ணதும் அண்ணி இங்க உடனே கிளம்பி வந்துட்டாங்கல்ல. எங்க வந்தா? வாசல் வரைக்கும் வந்துட்டு நம்ம யாரையுமே பார்க்காம கூட திரும்பி போயிட்டா. ஏனா மேடம் அவ்வளோ பிஸி. அட்ரஸ் மாதிரி வந்திருப்பா போல் இருக்கு. அதான் வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிட்டா. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. வாசல் வரைக்கும் வந்தவங்க நம்மள பாக்காம திரும்பி போயிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை வந்திருக்கும். அதுக்குதான் கிளம்பி போயிருப்பாங்க. இவதான் பிரச்சனைனா தேடி போயிடுவாளே. எங்க போய் பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்காளோ. வயித்துல இருக்கிற குழந்தைக்குதான் கஷ்டம். யாரும் எதுவும் பேச வேண்டாம். சத்யா வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேப்போம். சத்யா வந்தாச்சு. வாசல பாக்காதீங்க, டிவிய பாருங்க. நாம எல்லாரும் சத்யாவுக்காக இங்க காத்துட்டு இருக்கோம். அவ யார் யாருக்காகவோ போய் ரோட்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. மாப்ள வழி வைங்க. நகரில் பிரபலமான பள்ளி ஒன்றில் குப்பத்தை சேர்ந்த மாணவியை தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை என மஜிலி குப்பத்து மக்கள் குறிப்பிட்ட பள்ளியின் முன் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வணக்கமா. சோசியல் மீடியா மூலமா உங்க போராட்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். நீங்களே சொல்லுங்க மேடம், நீங்களும் ஒரு பொண்ணு தானே? குப்பத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் படிக்க கூடாதா மேடம்? குப்பத்து பொண்ணுங்களுக்கு எல்லாம் படிப்பு எதுக்கு? அவங்கள வீட்டு வேலைக்கு அனுப்புங்கன்னு சொல்றாரு இவரு. எல்லாரும் படிக்கணும், குறிப்பா பெண்கள் படிக்கணும், பெண் கல்வி முக்கியம்னு நம்ம தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு போராடுகிறாங்க. ஆனா இவர மாதிரி ஆளுங்க குப்பத்துல இருந்து வர பொண்ணுங்க படிச்சிட கூடாதுன்னே போராடின்னு இருக்கிறாங்க மேடம். கட்டினா கூட குப்பத்துல இருந்து வர பொண்ணுங்களை பரிச்சை எழுத விடமாட்டேன்னு சொல்றாரு மேடம். இந்த பொண்ணு உடனே எக்ஸாம் எழுத அலோ பண்ணுங்க, இல்லன்னா ஸ்கூல் லைசென்ஸ கேன்சல் பண்ணிடுவேன். சாரி மேடம், இந்த பொண்ண கூட்டிட்டு போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண வைங்க, கிரேஸ் டைம் கொடுத்து எழுத வைங்க. ஓகே சார், கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றி மேடம். சத்யா, 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 சத்யா. உங்களால எப்ப ஃபீஸ் கட்ட முடியுமோ அப்ப கட்டுங்க. இனிமே மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் கேட்டு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நானே கட்டிடுறேன் மேடம். ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு நீங்க தான் சிறந்த உதாரணம். உங்களால ஒரு பொண்ணுக்கு கல்வி கிடைச்சிருக்கு. ஒரு பொண்ணுக்கு கல்வி கிடைச்சா அது ஒரு தலைமுறைக்கே கிடைச்ச மாதிரி. உங்க பணி தொடர பாராட்டுகள். நன்றி மேடம். வரேம்மா, வர. சாரி அமுல் பேபி, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. டிவில எல்லாத்தையும் பாத்துட்டேன், முதல்ல வீட்டுக்கு வாங்க. சரி அமுல் பேபி. இப்ப ரவுடி பேபி, சத்யா, 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 சத்யா,
ரவுடி பேபிக்கு ஏதோ பிரச்சனைமா? ஐயோ என்னச்சு தெரியல. மாத்த திடீர் ரவுடி பேபி பேர சொல்லி என்னாச்சு கேட்டு இருக்காமா? தெரியலமா. ஹலோ சத்யா, ரவுடி பேபி சத்யா. என்ன சத்யா? ஹலோ பிரபு சார். மாக்கா ரவுடி பேபிக்கு என்னாச்சு சார்? என்னன்னே தெரியல சார். சத்யா உங்கள்ட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துச்சு சார். மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? என்னது சத்யா? சத்யா சார், நான் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் சார், நீங்க கிளம்பி வந்துருங்க. சரி மாக்கா, ரவுடி பேபி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், நான் வரேன். டேய் டேய் நானும் வரேன். இல்லம்மா அண்ணா, நானும் வரேன். இல்ல நானும் வரவே, நான் போயிட்டு போன் பண்றேன். நான் போய் போன் பண்றேன். என்ன இப்ப உங்க எப்படி இருக்காங்க? நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, இன்னும் 10 நிமிஷத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க. நீங்க வாங்க, உங்க வைஃபோட ஹெல்த் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க டாக்டர். உங்களுக்கு என்னாச்சு? வாங்க சார். என்னாச்சு டாக்டர்? உங்க வைஃப் இப்ப கன்சீவா இருக்காங்க. ஆமா டாக்டர். அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஒரு குழந்தை தாங்குற அளவுக்கு அவங்க உடம்புல சக்தி இல்ல. டாக்டர் என்ன சொல்றீங்க? அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. பேபி ஃபார்ம் ஆனதே பெரிய மிராக்கிள் தான். இன்னொரு குழந்தை அவங்க லைஃப்ல இனி வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த பேபிய அவங்க நல்லபடியா பெத்துக்கணும்னா அவங்களுக்கு ஹெவி கேர்னஸ் வேணும். நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டு நான் கொடுக்கற மாத்திரை மருந்த கரெக்டா சாப்பிட்டாலே போதும். முக்கியமா நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். டாக்டர் அப்படி என்னதான் சொன்னாங்க? அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. பேபி ஃபார்ம் ஆனதே பெரிய மிராக்கிள் தான். இன்னொரு குழந்தை அவங்க லைஃப்ல இனி வாய்ப்பே இல்ல. இந்த பேபிய அவங்க நல்லபடியா பெத்துக்கணும்னா அவங்களுக்கு ஹெவி கேர்னஸ் வேணும். டேய் என்னடா டாக்டர் என்னென்னமோ சொல்லிருக்காங்க. ஆமாமா, வயிற்றுல உள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேபி தான். இதுதான் விஷயமா? இதை ஏன் அவள் பேபி நீ என்ன சொல்லல? ஏன் சொல்லிருந்தனா டாக்டர் உண்டலன் பண்ணிட மாட்டா? எங்க என்னங்க அத்தா, டாக்டர் சொன்னதெல்லாம் நீங்க சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இந்த டாக்டர்களே அப்படிதான், ஒண்ணுமே அல்லாத சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கி ஏதாவது சொல்லி பயமுட்டி ஸ்கேனு செக்அப் மருந்து மாத்திரை அது இதுன்னு டெலிவரி வரைக்கும் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கின்னு பணத்தை கறக்க பாப்பாங்க. என்ன பேபிட்டீங்க? டாக்டர் சொன்ன நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? டாக்டர்னா அப்படிதான் ஒண்ணுக்கு நாளா சொல்லுவாங்க அவள் பேபி. அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்பிடக்கூடாது. என் உடம்ப பத்தி எனக்கு தெரியாதா? நான் வீக்காலா இல்ல அவள் பேபி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன். என்ன பத்தி நீ கவலைப்படாத சத்யா. நீ நல்லபடியா குழந்தை பெத்து தரணுங்கிற அக்கறையில தானே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்றத கொஞ்சம் கேளுமா?
கதிர், அந்த பொம்மையில எடுத்து வை. இதெல்லாம் என்ன தெரியுமா? பொறுக்க போற குழந்தைக்காக பிரபு வாங்கிட்டு வந்தது. உன்கிட்ட இதை எல்லாம் காமிச்சு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஆனா நீ வாசல் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போய் போராட்டம் பண்ண போயிட்ட. அண்ணி, உங்களுக்கும் ஜூஸ் போடவா? வானா சௌமியா. ஏன் டாக்டர் எப்ப பார்த்தாலும் இந்த அவள் பேபி டென்ஷன் பத்தி விடுறதே வேலையா போச்சு. நாளைக்கு நீ இன்னொரு குழந்தையே போறாதே, இந்த குழந்தையும் சரியா பாத்து இல்லன்னா கலஞ்சிரும்னு சொல்லி அவள் பேபிய பயமுத்தி விட்டுறாங்க. அண்ணி, டாக்டர் உங்களை செக் பண்ணி பாத்துட்டு தானே சொல்லிருப்பாங்க. டாக்டர் சொன்னதுதான் அண்ணனும் சொல்றாங்க. டாக்டர் சொன்னதெல்லாம் அப்படியே முழுசா நம்பிட கூடாது சௌமியா. அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லி பொழச்ச பேசன்ட்டு நிறைய பேர் இருக்காங்கல்ல. சரி அண்ணி, உங்களுக்கு டாக்டர் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நேர்ல போய் டாக்டர் கிட்ட விசாரிங்க. போறேன், நானே நாளைக்கு நேர்ல போய் டாக்டர் அண்ட விசாரிக்கிறேன். சரி அண்ணி. என்ன அண்ணிமா பாதிலே கூட்டு வந்துட்ட? சத்யா என்ன பேசுறான்னு முழுசா கேட்க வேண்டாமா? தேவையில்ல, நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு. என்ன சொல்ற அனிமா? சத்யாவையும் பிரபுவையும் பிரிக்க நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இன்னைக்கு சத்யா நடந்துகிட்டதுல பிரபுக்கு லைட்டா கோபம் வந்துருச்சு. இனிமேல் சத்யா கேர் எடுக்காம இருந்தா பிரபு கண்டிப்பா அவ மேல கோபப்படுவான். ஓகேமா, அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நாளைக்கு சத்யா டாக்டரை பாக்க போவான். நாம எப்படியாவது டாக்டர் கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி சத்யா நீங்க நார்மலா தான் இருக்கீங்கன்னு சொல்ல வச்சுட்டா மட்டும் போதும். எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல, பிரச்சனை உங்களுக்கு தான். என்ன சொல்றீங்க? டென்ஷன் ஆகாதீங்க டாக்டர், நாங்க சொல்றபடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, யார் நீங்க? அதெல்லாம் விடுங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. இந்த சத்யா இருக்காலே பயங்கர கோவக்காரி, குப்பத்து ரவுடி. பாத்தீங்களா, குப்பத்து ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு ஸ்கூல் முன்னாடி எப்படி போராட்டம் பண்றான்னு. அதே மாதிரி குப்பத்து ஆளுங்களை சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எதிரா ஹாஸ்பிட்டலுக்கு எதிரா போராட்டம் நடத்த போற. ஏ, எதுக்கு? சத்யாவோட கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேபி. இந்த குழந்தை அபார்ட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு அவ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்க. அத கேட்டு அவ உங்க மேல பயங்கர கோபத்துல இருக்கா. நான் உண்மையதானே சொன்னேன்? இப்ப அந்த சத்யா நீங்க சொன்னது உண்மையான்னு கேட்டு இங்க வருவா. ஆமா, நான் சொன்னது உண்மைதான் ஒத்துக்கிட்டீங்க. குப்பத்துக்காரங்களை கூட்டு வந்து போராட்டம் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வச்சிருக்க. உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல, வீடியோவை பாத்தீங்கல்ல. என் கர்ப்பப்பை வீக்கா இருக்குது, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேபி, குழந்தை அபார்ட் ஆவறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க ஹஸ்பண்ட் ஆண்ட சொன்னீங்களாமே, அதுல உண்மையா? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. ஆ,
இல்ல. அப்புறம் எதுக்காக என் ஹஸ்பண்ட் நான் வீக்கா இருக்கிறேன் இது அப்புறம் குழந்தைய போறாத அப்படின்னு சொன்னாரு? அத நீங்க அவர்கிட்டதான் போய் கேக்கணும். அவர் ஏன் உங்ககிட்ட அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஹெல்த்தியா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எத்தனை குழந்தை வேணாலும் பெத்துக்கலாம். உண்மையதான் சொல்றீங்களா? உங்ககிட்ட நான் எதுக்காக போய் சொல்லணும்? ஓகே டாக்டர், நான் வரேன். தேங்க் யூ டாக்டர். ரவுடி பேபி. நான் உங்க பேபி கிளாஸ்ல. இது மூலிகை கசாயம். கசாயமா? ஆமாங்க, சித்த மூலிகை கசாயம். இத குடிச்சா உங்களுக்கு உங்க வயித்துல வளர குட்டி பேபிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. என்ன குடிங்க ரவுடி பேபி. கசாயம் கசக்குவோம். எங்க எங்க கசாயம் எல்லாம் கசக்குதாங்க செய்யும். இது மருந்து தானே, கண்ணை முட்டை அப்படியே குடிச்சிருங்க. என்னால முடியாது ரவுடி பேபி, நான் குடிக்க மாட்டேப்பா. ரவுடி பேபி ப்ளீஸ். ரவுடி பேபி வேணாம் வேணாம் வேணாம். ஏங்க நான் குடிங்க சொல்றல, குடிங்க. என்ன பாக்குறீங்க, குடிங்க. கண்ணு முட்டு குடிச்சிருங்க ப்ளீஸ். குடிங்க குடிங்க குடிங்க. ரவுடி பேபி கம் ஆன் கம் ஆன், உங்களால முடியும், குடிங்க. கடகடன குடிச்சிருங்க, சீக்கிரம் 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 சீக்கிரம். குஞ்சுதா 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 குஞ்சு 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 குஞ்சுங்க. எங்க எங்க கொஞ்சம் இருக்குங்க, இருங்க இருங்க. என்னாச்சு, ரொம்ப கசக்குதா? ஐயோ இருங்க இருங்க, இந்த கசப்ப போக்குறதுக்கு மம்மி ஒரு ஸ்பெஷல் ஃபுட் கொண்டு வராங்க. வெயிட் பண்ணுங்க. வந்துட்டாங்க. சத்யா மூலிகை கஷாயம் குடிச்சிட்டியா? நான் எங்க குடிச்சேன், அவங்க பேபி என்ன மிரட்டி குடி வச்சுதான். அப்படியா? குழந்தைங்க மருந்து குடிக்கிறதுக்கு அடம் பிடிச்சா மிரட்டி குடிக்க வைக்கிறது இல்ல, அந்த மாதிரிதான் இது. இந்த விஷயத்துல அம்மாவும் மகனும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களே. சரி இந்த இத சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்தி ஃபுட்டும் கூட. அமல் பேபி இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமான கலர்ல இருக்குது? ஓ அதுவா? ஏங்க இது கவுனி அரிசிங்க, ஆட்டுப்பால்ல நல்ல ஊற வச்சு கொண்டு வந்திருக்காங்க. சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்யா, சாப்பிடு. நீங்க நார்மல் வாட்டர் எல்லாம் குடிக்க கூடாது, சிறுக தண்ணி தான் குடிக்கணும், அப்பதான் உங்களுக்கும் நம்ம பேபிக்கும் நல்லது. குடிங்க குடிங்க. சொல்றா என்ன சத்யா, புல் ரெஸ்டா? பிரபு சார் நல்லா மட்டன் சிக்கன் நல்லா கவனிக்கிறாரா?
ஒழுங்கா சாப்பிட கூட விட மாட்டாங்கடா. மக்கா 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 மக்கா, நம்ம ஏரியாவில பைக் கடை இருக்குல்ல, அங்கிருந்து அந்த நண்டு மசாலா இருக்கும்ல, அது கொஞ்சம் வாங்கினியா? திருட்டுத்தனமா நண்டு கிரேவி சாப்பிடவா கேக்குற, உன்னை எப்படி சிக்க. அவள் என்ன இப்படி பாடா பார்த்துறானே, பச்சை தண்ணிய கூட குடிக்க விடாம ஏதோ கலந்த தண்ணிய குடுக்கறா, இதெல்லாம் யாருதான் இவனை கத்து குடுக்குதோ? பசிது, சாப்பிட குத்தது வேற அவசரப்பட்டு டஸ்ட்பின்ல கொட்டிட்டேன், பசி தாங்க முடியலையே, என்ன பண்றது? ஆக்கா அதுக்கு போன் பண்றான், என்ன சத்யா ஃபுல் ரெஸ்டா? பிரபு சார் நல்லா மட்டன் சிக்கன் நல்லா கவனிக்கிறாரா? பாரு, நான் சம்ம கான்ல இருக்கிறேன், நீ என்ன வெறுப்பேத்து நிற்காத, புரிதா? என்ன சத்யா? ஒழுங்கா சாப்பிட கூட விட மாட்டாங்கடா, உப்புக்காரம் இல்லாத சாப்பாடு குடுக்குறாங்க, அப்புறம் கசாயத்தை குத்து குடிக்க சொல்றாங்க, பச்சை தண்ணில கூட எதையோ கலந்து குடுக்குறாங்கடா, என் நமக்கே செத்து போச்சிடும். மக்கா 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 மக்கா, கார் சர்மத்தை சாப்பிடும் போல இருக்குதுரா, அதனால நீ என்ன பண்ற, நம்ம ஏரியாவில பைக் கடை இருக்குதுல, அங்கிருந்து அந்த நண்டு மசாலா இருக்கும்ல, அது கொஞ்சம் வாங்கினியா? அப்படி போவி, சரி சத்யா வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேடா. அப்புறம் நீ என்ன பண்ற, நண்டு கிரேவிய வாங்கிக்கின்னு வாசல் பக்கமா வராத, வாசம் வந்துடும், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும், அதனால நீ பின்னாடி வழியா வந்து மொட்டை மாடி வந்துடும். ஓகே சத்யா, இன்னும் 10 நிமிஷத்துல பைக்க நண்டு கிரேவியோட உன் வீட்டு மொட்டமா இல்ல இருப்பேன். சர 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 சர, டேய் மக்கா, நீ வரதுக்கு முன்னாடியே நண்டு ஸ்மெல் வந்துச்சுடா, சுட சுட வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. நீ கொடுத்த ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சத்யா ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா சத்யா அந்த குப்பத்து தடியா மாக்கா இருக்கான்ல, அவனுக்கு போன் பண்ணி அந்த குப்பத்துல ஏதோ லோக்கல் கடையில இருந்து நண்டு கிரேவி வாங்கிட்டு வர சொல்லி திருட்டுத்தனமா மொட்டை மாடியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அனிமா, நீ இப்படி சொன்னா மாப்பிள்ள நம்ப மாட்டாரு, ஆதாரத்தை எடுத்து காட்டு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தடிய மாக்கான் தான் பிரபு. சத்யா சேர்க்கே சரியில்லை மாப்பிள, முதல்ல அவனை மாதிரி ஆளுங்கிட்டு இருந்து சத்யாவை கட் பண்ணி விடணும். கசாயம் உப்பு இல்லாத கவுனி அரிசி சோர்ந்து குத்து அவங்க பேபி என் வாயவே சாவச்சிட்டான், இப்பதான்டா நாக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. நல்லா சாப்பிடு சத்யா, வேணா சொல்லு, மறுபடியும் இன்னும் நடுதிரி வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, பேபி ஃபார்ம் ஆனதே பெரிய மிராக்கிள் தான், இன்னொரு குழந்தை அவங்க லைஃப்ல இனி வாய்ப்பே இல்லை. இந்த பேபிய அவங்க நல்லபடியா பெத்துக்கணும்னா அவங்களுக்கு ஹெவி கேர்னஸ் மெயின் நான்வெஜ் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டு நான் கொடுக்கற மாத்திரை மருந்த கரெக்டா சாப்பிட்டாலே போதும். யா
பாரு. ம், போறேன். நாடா. நீ பாரு. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிட்டு நானே கீழே வந்திருப்பேன். நீ எது இப்ப மேல வந்தா? மேல வந்தாதானே நடக்கிற திருட்டுதல் எல்லாம் தெரியுது. இதெல்லாம் உன்னோட வேலை தானே? நடந்துக்கூடாதுல்ல. அப்படி இருக்கும்போது எப்படிமா அவன் நண்டிக்கிற வேண்டி வந்து உங்களுக்கு கொடுக்கலாம்? அது எப்படி கிளீன் பண்ணாங்களோ, எங்க புடிச்சாங்களோ, எந்த ஆயில செஞ்சாங்களோ தெரியல. இவங்க ஹெல்த்துக்கும் இவங்க வயிற்றுல இருக்க பேபிக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்றது? நான் போன் பண்ணி கேட்டதுனாலதான் இவன் வாங்கி வந்து கொடுத்தான். இவன் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படியே நீ சொல்ற மாதிரி மாக்கா செஞ்சது தப்புன்னு வச்சுக்கிட்டாலும் இவனை எப்படி நீ அடியலா? அந்த உரிமை உனக்கு யார் குடுத்தது? போலீஸ்காரனாண்டிய யாரையுமே அடிய உரிமை இல்லைன்னு சொல்றவண்ணா அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவனை அடியலாம்? நீங்க 1000 சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அவன் பண்ணது தப்புன்னு தோணுச்சு, அதனாலதான் அவனை அடிச்சேன். அதுக்கு என்ன போ? டேய், நீ என்ன இங்கே நிக்கிற? வெள்ள போ. போ, நீ நில்ற. நீ மாக்கானா அடிச்சிருக்க கூடாத உங்க பேபி. அவன மன்னிப்பு கேளு. என் தம்பி யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டான். அமுல் பேபி, இப்போ நீ மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மன்னிப்பு கேட்கணும்? என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அவன் பண்ணது 100% தப்பு, அதான் அடிச்சான். சத்யா, பிரபு, இத பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறது சரியில்லை. எடி சத்யா, பிரபு சார் தான் அடிச்சாரு. அடிக்க ஒரு குருமை இல்லையா? என்ன நீ சொமாரா? அவள் பேபி உன் அச்சிருக்க கூடாது. அச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுங்க. உங்களுக்கு என் மேல கோபமா இருந்தா ரெண்டு அடி கூட அடிச்சிருங்க. ஆனா இப்படி பேசாமலாம் இருக்காதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ மாக்கா நச்சது தப்பு அமுல் பேபி. சரிங்க, இந்த பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல சாப்பிடுங்க. 10 வருஷமா மாக்கா என் கூடவே இருக்கிறான். ஒரு நாள் கூட நான் அவன் மேல கை வச்சதே இல்லை.
நீ எப்படி அவன் அடியில்? ரோடி பேபி, நான் ஏதோ எமோஷனல் அடிச்சிட்டேன். நான் அடிச்சது தப்புதான். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இப்ப நீங்க சாப்பிடுங்க பிளீஸ். தப்ப சரி பண்ணிட்டு வா அமுல் பேபி, அப்பதான் நான் சாப்பிடுவேன். தப்ப சரி பண்ணா எப்படி பண்றது எனக்கு புரியல. மாக்காண்ட போய் மன்னிப்பு கேக்கணும், அப்பதான் நீ பண்ண தப்பு சரியாகும். சரி, நீங்க சாப்பிடுங்க. நீ போய் முதல்ல மாக்காண்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் மாக்காண்ட மன்னிப்பு கேட்டா நீங்க சாப்பிடுவீங்கல்ல? நீ முதல்ல போய் கேட்டு வா, போ. நான் இப்பவே போய் மாக்காட்ட மன்னிப்பு வரேன். இவன் எதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேக்குறான்னு சொல்றான்? விட்டா இவன் காலையே விழுந்துருவான் போல இருக்கே. நடந்த விஷயத்தெல்லாம் மாக்கா சொன்னா மாப்ள? நீங்க அப்படி கோபப்படுற ஆளே இல்லையே. என்ன நடந்துச்சு மாப்ள? இன்னொரு குழந்தை அவங்க லைஃப்ல இனி வாய்ப்பே இல்ல. இந்த பேபிய அவங்க நல்லபடியா பெத்துக்கணும்னா அவங்களுக்கு ஹெவி கேர்னஸ் வேணும். என்ன மாப்ள இப்படி சொல்றீங்க? டாக்டர் சொன்னது சத்யாக்கு தெரியுமா? தெரியும். நண்டு சாப்பிடலாமா? சாப்பாடு என்ன சத்யா, நீங்க சத்யா சொல்லிச்சு என்கிட்ட மன்னிப்பு வந்திருக்கீங்க? இப்ப நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ரவுடி பேபி சாப்பிட மாட்டாங்க. சத்யா கிட்ட நான் பேசுறேன் சார். சொல்றா சத்யா, என்னது பிரபு சார் போய் என்கிட்ட மன்னிப்பு வந்திருக்காரு? அவங்களுக்கு பேபி உன்னாண்ட மன்னிப்பு கேட்டானா? என்ன சத்யா, நீ பிரபு சார் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு? அவருக்கு நடிக்க உரிமை இல்லையா? பேபி, நீ சொன்ன மாதிரி நான் மாக்கனை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். அப்படி பார்க்காதீங்க, நான் உண்மையாவே மாக்கனை பார்த்து மன்னிப்பு கேட்டேன். உங்க டவுட் அந்த போன் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்ப சாப்பிடுங்க பிளீஸ். இப்போ என்னால சாப்பிட முடியாது. இப்ப என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? அதான் நீங்க சொன்ன மாதிரி நான் மாக்கனை போய் மன்னிப்பு கேட்டேன். நீ ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். நீ கோச்சிக்கினியா? சரி சரி சரி, எனக்கு சாப்பாடு ஆனா ஒண்ணும் ஆனா நான் இப்ப தூங்குறேன். சாப்பிடாம தூங்க கூடாதுங்க. இப்ப என்ன, நான் ஊட்டி விடுன அவள் தானே? நானே ஊட்டி விடுறேன். பாசாதிமா இல்ல இந்த ரவுடி பேபி மேல பாசாதிமா?
நீங்களும் குட்டி பேபி எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அதுல எனக்கு எந்த கண்ணை பிடிக்கும் கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? பேபி வர வர நீ பயங்கரமா பேசுற தெரியுமா? சூப்பர். சரி சரி, இந்தாங்க சிரிச்சுக்கிட்டே இன்னொரு வாய் வாங்கிக்கோங்க. இன்னொரு வாய் போதும். சரி சரி சரி, நாங்க இந்த மாத்திரையை போட்டுட்டு தண்ணி குடிங்க. ஓகேவா? எங்க காலைல நீங்க நேரமா இருந்திருக்கீங்க, அதனால நீங்க சீக்கிரமா படுக்கணும். நாளைக்கு காலைல நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் உங்களுக்கு இடைக்கிட துலாபுரம் கொடுக்க போறோம். மறுபடியுமா? இப்ப என்ன வேண்டியது இல்ல, உங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்ல, அதான் நானும் மம்மியும் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டோம். அப்படியா? ஆமா, நம்ம காலைல சீக்கிரம் கோயிலுக்கு போகணும், அதனால நீங்க படுத்துக்கோங்க. என்னிமா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு ரெடியா? ஆமா. பத்து மணில இருந்து 11 மணிக்குள்ள துலாபுரம் குடுக்கணும்னு சொல்லிருக்காங்களா? சீக்கிரம் வாங்க. மத்தவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பாரு. நீ என்ன ரெடி ஆகல, மத்தவங்க எப்படி ரெடி ஆவாங்க? சரி சரி, கத்தாத வரேன். ரெடி பேபி, ரெடியா? தோ 2 நிமிஷம் பேபி, ரெடி ஆயிருவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெடி பேபி, நீங்க மெதுவா ரெடி ஆவுங்க, நிறைய டைம் இருக்கு. அப்படியா? ஆமா, இப்ப கீழே யாரோ டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்கன்னு கத்தி நின்னாங்களே. அந்த மானஸ்தான் ரவுடி பேபி, அது மத்தவங்களுக்கு, உங்களுக்கு வயித்துல பேபி இருக்குல்ல, அதனால நீங்க மெதுவா ரெடி ஆனாலே போதும். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணும் வேணாம், நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி போலாமா? வாங்க மெதுவா வாங்க. இங்க இருங்க ரவுடி பேபி. என்ன ரவுடி பேபி, இப்ப எதுக்கு இவ்வளவு வேகமா நடந்து வரீங்க? பார்த்து மெதுவா நடங்க. மெதுவா மெதுவா மெதுவா. துலாபாரத்துல உட்கார போற பொண்ணு யாருமா? என் மருமக சத்யாதான். விளக்க உள்ளங்கையில ஏந்திக்கிட்டு இந்த கோயில் பிரகாரத்தை 3 தரம் சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காணிக்கைய செலுத்துங்கம்மா. இந்த விளக்கு அணைஞ்சிடாம பாத்துக்குங்க. அதுக்கா ரொம்ப மெதுவா நடந்து ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க. நல்ல நேரம் முடிய இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள கோயில சுத்திட்டு வந்துருங்க. ஏன் சாமி, பிள்ளையாரு பழத்துக்காக உலகத்தையே சுத்தி வர்றதுக்கு பதிலா சாப்பிட்டுல அப்பா அம்மாவை சுத்தி வந்தாருல, அதே மாதிரி 1/2 மணி நேரத்துல கோயில சுத்தி வரத்துக்கு ஏதாவது ஒரு ஷார்ட் கட் இருக்குதா? ஈஸ்வரா, சத்யா, சாமியெல்லாம் நேர் வழியில தான் கும்பிடணும், குறுக்கு வழியில எல்லாம் போக கூடாது.
அப்ப கோயில்ல ஸ்பெஷல் தரிசனம்னு 50 ரூபா 100 ரூபா 200 ரூபான்னு கட்டணம் எல்லாம் எது கத்தா? ரோடி பேபி டைம் ஆயிடுச்சுல, போய் சுத்திட்டு வாங்க. சே டென்ஷன் ஆகுது அவள் பேபி, இரு போய் நான் சுத்தினாரு. பாத்து மெதுவா போயிட்டு வாங்க. முதல் ரவுண்ட் முடிஞ்சது, இன்னும் ரெண்டே ரவுண்ட் தான். மெதுவா போயிட்டு வாங்க. பாத்து சீக்கிரம் வந்தா இந்த ரவுண்ட் இன்னும் காணுமே. தேவையில்லாத வேலை, மரியாதையா போயிரு. உயிருங்கிற இல்ல பாரு, ஒழுங்கு மரியாதையா குத்துட்டு கிளம்பினே இரு. இத பாரு, நானும் அதே தான் சொல்றேன். வந்தியா சாமியை கும்பிட்டமான ஒழுங்கா போய்கிட்டே இரு. தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைச்ச உன்னை சொறிவிடுவேன். இருக்கு நாம காத்து இருக்கலாம், நல்ல நேரம் காத்து இருக்குமா? இந்தாங்க உங்க தாலி. நீ நல்லா இருக்கணுமா, அந்த கடவுள் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. சரி நார். சீக்கிரம் வாங்க, ஏங்க லேட்டு? நல்லா ஒண்ணும் இல்ல. சரி வாங்க. வந்துட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, நல்ல நேரம் முடிஞ்சிடுத்து. இதுக்கு மேல காணிக்க செலுத்தினா அது சரியா இருக்காது. ஏய் போத, நிறுத்து. சும்மா ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிக்க பாக்காத. உனக்கு விருப்பம் இல்லன்னா வீட்டுல சொல்லிருக்கலாம்ல. தேவலாம் எதுக்கு கோயிலுக்கு வர வச்சு எங்களை காக்க வைக்க? வயிற்றுல எங்க குடும்ப வாரிசு வளர்ந்துட்டு இருக்க, அதுக்காக தான் வந்தோம்.